ஆட்டுக்கறி சமைக்க தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கறிமசால் பட்டை தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை மல்லி மஞ்சள் தூள் எண்ணெய் போதுமான அளவு எண்ணெய் மற்றும் வெங்காயம் தக்காளி இவை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேக வைத்த ஆட்டுக்கறி. அடுத்து இப்போ நம்ம வாணலை சூடு பண்ணிகிட்ருக்கோம். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போடுறோம். கொஞ்சம் பெருங்காயம், இந்த கிராம்பு பட்டை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிறோம். அடுத்தபடியாக இது பூண்டு விழுது நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்கணும். அடுத்ததாக இஞ்சி, அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, வெங்காயம், வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிறோம். திட்டமாக சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். நல்லா கிண்டி விடணும். அடுத்தது தக்காளியை போட்டு வதக்கணும். தேவையான அளவு தக்காளி போட்டுக்கிட்டால் போதும். ரெண்டையும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அடுத்தது வேக வச்ச ஆட்டுக்கறி போட்டுக்கிறோம். இப்போ போட்டு நல்லா கிண்டணும். ஒன்றா கலர்ற அளவுக்கு நல்லா கிண்டணும். அதாவது கறி சமைச்சா வெறித்தனமாக சாப்பிடணும், அந்த மாதிரி சுவையில் சமைக்கணும், எளிமையாகவும் சமைக்கணும். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா கரண்டியால் கிண்டி விடணும். ஆட்டுக்கறி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இது மல்லித்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. ஆட்டுக்கறி இருக்கிற மாமிசத்துலேயே உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது. தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கோழிக்கறி மற்ற கறியை விட ஆட்டுக்கறி எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா உடம்புக்கும் ஒத்துக்கும். கொஞ்சம் முந்திரி பயிறு போட்டுக்கிறோம். முந்திரி பயிறு போட்டு கிண்டுறோம். நல்லா கிளறி விடணும். அடுத்தது கொஞ்சம் அந்த இஞ்சி, இஞ்சி இந்த மசாலா அரைச்ச விழுது கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறுறோம். இந்த கறி வேக வைத்த தண்ணியை சேர்த்துக்கிறோம். இல்லை தண்ணியை சேர்த்து கிண்டி விடணும். பொதுவாக ஆடு தாவரத்தை தான் சாப்பிடுது, புல் மூலிகை இந்த மாதிரி பொருட்களை தான் சாப்பிடுது. அதனால் ஆட்டுக்கறி சாப்பிட்றதால எந்த தப்பும் கிடையாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி வேக வைக்கணும் கறியை. அதனால் ஆட்டுக்கறி சாப்பிட்றது
எல்லா விதத்துலேயும் உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு தெம்பு. ஆடு வெறும் மூலிகை தான் சாப்பிடுது. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, கொதிக்குது, தண்ணியெல்லாம் சுருண்டு வருது, கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம். அதனால தான் சொல்கிறோம், எளிமையாகவும் தரமாகவும் சமைக்கணும். சமைச்சா அந்த கறியை வெறித்தனமாக சாப்பிடணும். அந்த மாதிரி சமையலாக இருக்கணும். கண்ட மசாலாவை போட்டு உடம்புக்கு எடுத்துக்கூடாது. வீட்டு பொருட்கள், தேவையான நல்ல தரமான மளிகை பொருட்களை சேர்த்து சமைச்சோம்னா உடம்புக்கு நல்லது தான். ஆட்டுக்கறி அவ்வளவு தெம்பு. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிறோம். நல்லா வெந்த பிறகு மல்லித்தழை வாசனைக்கு கொஞ்சம் புதினா போதும். அடுத்தது புதினா நல்லா வெந்து போச்சு, சுருண்டு வந்து போச்சு. இப்போ கிரேவி மாதிரி இருக்கு, கிரேவியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி சமைங்க, வெறித்தனமாக சாப்பிடுங்க, உடம்பை தேத்துங்க. ஆரோக்கியமாக வாழறதுக்கு ஆட்டுக்கறி.